முன்னாடி காட்டில் ஒரு நரி இருந்துச்சு. அதுக்கு எப்பவும் சாப்பிட்றதுனா ரொம்ப பிடிக்கும். அன்னைக்கு அது ரொம்ப நேரம் காட்டில் அலைஞ்சும் அதுக்கு எந்த உணவுமே கிடைக்கல. என்னடா இது, இன்னைக்கு எந்த உணவுமே கிடைக்கலையே. காலையில் இவ்வளோ நேரம் ஆகியும் நமக்கு உணவு கிடைக்காம இருக்காதே. இப்போ என்ன பண்ணுறது? சரி, நம்ம உணவு தேடிட்டு கொஞ்சம் தூரம் போய் பார்க்கலாம். நமக்கு சாப்பிட கண்டிப்பாக ஏதாச்சும் கிடைக்கும். நரி உணவு தேடி புறப்பட்டுச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக நடந்து ரொம்ப தூரம் போயும் அதுக்கு எந்த உணவுமே கிடைக்கல. நரி ரொம்ப களைப்பாயிருச்சு. ஐயோ, நமக்கு இவ்வளோ களைப்பாக இருக்கே, இன்னும் உணவு கிடைக்கலையே. இதுக்கு மேலேயும் உணவு கிடைக்காட்டி நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குமே. நரி இப்படி யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போதே ஒரு இடத்துல திராட்சை கொடியில் திராட்சை கொத்து கொத்தாக தொங்குறத பார்த்துச்சு. ஆஹா, எவ்வளோ அழகான திராட்சை! பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குது! அப்போ இதோட ருசி எவ்வளோ சூப்பராக இருக்கும்! நரி திராட்சையை எடுக்க பார்த்துச்சு. நரிக்கு திராட்சை எட்டலை. அதுக்கப்புறம் நரி குதிச்சு குதிச்சு எட்டி பார்த்துச்சு. அதுக்கு எட்டவே இல்லை. திரும்ப திரும்ப குதிச்சு பார்த்த நரி கடைசியாக கீழே விழுந்து ரொம்ப களைப்பாயிருச்சு. கீழே இருந்து எந்திரிச்ச நரி திராட்சை கொடியை பார்த்து, எனக்கு அப்பவே தெரியும், இந்த திராட்சை ரொம்ப புளிக்கும் போல. இந்த புளிப்பு திராட்சை எனக்கு தேவையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப காட்டுக்குள்ளேயே போயிடுச்சு. பசங்களா, நமக்கு ஒரு பொருள் கிடைக்கலன்றதுக்காக அதை பற்றி நம்ம என்றைக்குமே குறை சொல்லக்கூடாது.